ஹாய் நண்பா, இது ராயல் தமிழ் கேமிங் சேனல். இந்த வீடு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஈவெண்ட்டு விட்டுருக்காங்க. ஏன்னா அப்படின்னா கிஃப்ட் ஸ்டோரு. இந்த ஐஸ் வந்து யாரும் டாப் அப் பண்ணிக்கிட்டு என் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் சென்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பிசியெலாம் வந்து பார்த்திங்கன்னா அன்பேன் அப்படின்ற மாதிரி எதுவும் நியூஸ் வரலை. நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன், என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏர்டெல் யூசர்ஸ்க்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு போட்டிருப்பேன். பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணி லாகின் பண்ணால் லாகின் ஆக மாட்டேங்குது, என்னன்றது தெரியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தயவு செஞ்சு யாரோ டாப் அப் பண்ணிவிட்டு கிஃப்ட் சென்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எதுவும் நீங்கள் பண்ணாதீங்க, சரிங்களா? சரி வாங்க, கிஃப்ட் ஸ்டோரில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் ஜஸ்ட் என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா காசு ஸ்பெண்ட் பண்ணவே பண்ணிடாதீங்க, உங்களுக்கு தான் நல்லா லாஸ் ஆகிடும். அதனால் இனிமேல் ஒரு டைமன் கூட ஸ்டாப் அப் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன், சரிங்களா? இந்த கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50% இது நம்ம கோல்டு கைனே போட்டு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வெப்பன் லூட் ரேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், இதில் வந்து பார்த்திங்கன்னா 50% நீங்கள் வாங்கிக்கலாம். அதேமாதிரி கிரேட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எவ்வளோ கண்ணுக்கெலாம் விட்டுருந்தா பரவாயில்ல, அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. அப்புறம் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏதாவது புதுசாக வந்திருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது, ஆல்ரெடி இருந்தது அப்படியே தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஆமாம், வேறு எதுவுமே கிடையாதுப்பா. கேரக்டரு பார்த்தாச்சு, இப்போ தான் பார்த்தீங்க கேரக்டரு. ஃபேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் மட்டும் தான் சென்ட் பண்ணிக்க முடியும், நம்ம வாங்க முடியாது, சரிங்களா? கிஃப்ட் மட்டும் தான் 50%. தயவு செஞ்சு இது யாரும் யூஸ் பண்ண வேண்டாம், டாப் அப் பண்ணிடாதீங்க, சரிங்களா? ஏர்டெல்லில் காலையில் மறுபடியும் அகைன் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது வேஸ்ட் தான். தயவு செஞ்சு யோசிச்சுட்டு எதாக இருந்தாலும் டிசைட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் பேக்கு லூட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எமௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறதே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு கிஃப்டில். ஏதாவது வேணாம், இப்போதைக்கு நான் வந்து சக்ஸஸ்னே பண்ணுறதா இல்லை, ஏன்னா எப்போ பிளான் பண்ணுறேன், ஓகே? இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, கிஃப்ட் ஸ்டோரில் வந்து இது வந்துருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் டாப் பண்ணிடாதீங்க, இதையும் சொல்ல தான் நான் வந்திருக்கேன், தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. பெஸ்ட் ஆஃப் பெயின் பாருங்க, நம்ம வீட்டில் வேறு ரெண்டு பேர் வீக்லி மெம்பர்ஷிப் பிடிச்சிருக்கேன். சரி ரைட்டு, நாங்கள் இருப்போம், தயவு செஞ்சு டாப் பண்ணிடுறாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. நான் கிஃப்ட் ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணி இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டேன், ஓகேவா? தெளிவான வீடு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க, நமக்கு வந்து தேவையில்லாத வேலைங்க அது, சரிங்களா? ஓகே அன்பா, பாய் பாய், தேங்க்யூ. அவ்வளோதான் திஸ் வீடியோ, வேறு எதுவும் சொல்ல விரும்பலை. பாய் பாய்.